மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம. ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. பிச்சிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாள் பொழுதில் நம்ம எத்தனையோ விதமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாருக்கும் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய அற்புதமான பரிகார முறைகள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டோம்னா, அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும்னு உட்கார்ந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடமை என்றைக்குமே செய்யணும். பலன்களை இறைவன் கொடுத்து விடுவாராம். ஒரு அற்புதமான கதை, அதாவது குகன் படகோட்டி, ராமர் சீதை உட்கார்ந்த அந்த படகு சாக்ஷாத் இறைவனே உட்கார்ந்த படகு அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு ஏறி உட்கார்றார். உடனே அந்த படகுல வந்து ஏறின நாலு சவாரி பண்ணக்கூடியவா, என்ன குகா, ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது, நீ போலையா அப்படின்னு கேட்குற. இல்லை உனக்கு அதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்குற. எனக்கு தகுதி இல்லாத கிடையாது. ராமர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார், பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, இந்த பட்டாபிஷேகத்தில் வரவாளை பத்திரமாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எடுத்துட்டு வரக்கூடிய கடமை உன்னுடையது, நீ அந்த கடமையை செய். நான் அங்கிருந்து அந்த பட்டாபிஷேக காட்சியை திவ்யமாக உனக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னார். இதோ அந்த பட்டாபிஷேக காட்சி என் கண்ணு முன்னாடி ராமபிரான் காண்பித்து கொண்டே இருக்கார். நான் என் கடமை இங்கிருந்து உங்களை பத்திரமாக கொண்டு போய் அங்கே சேர்த்துறது. சதா காலம் நீங்கள் போய் தான் அந்த காட்சியை பார்க்கணும். ஆனால் ராமருடைய அனுக்கிரகம், நான் இங்கே இருந்த இடத்துலேருந்து இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த மாதிரி நம்ம கடமையை செய்தாப்போ பலன்களை தேடி வந்து தரக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் பகவான். இறைவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்கணும் இல்லையா. 7/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஐப்பசி மாதம், 21ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 11:27 வரை பின்பு போரட்டாது. இன்றைய திதி தசமி. காலை 11:33 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய நினைவு நாள். முருகா என்ற நாமத்தை நம்ம சப்தத்தை காதில் கேட்டோம்னா ரெண்டு பேர்த்த ஞாபகம் வரும். ஒன்று அவ்வை பிராட்டி, இன்னொன்று திருமுருக கிருபானந்த வாரியர். நாயன்மாரில் ஒரு நாயன்மாராக அவரை வச்சு போற்றவா நிறையா பேர். ஒரு முறை ஒரு நபர் போய் சொல்கிறார், சுவாமி என் வாழ்க்கையில் கஷ்டம் எப்பவுமே இருந்துன்ருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எல்லாம் என் மனசில் போட்டு உலுக்கின்றே இருக்கு, மனசாக போட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா, நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லுங்கோலே. வாரியார்கிட்ட சொல்லும்போது வாரியார் சொன்னார், ரொம்ப சுலபம், ஏன் மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னால், சின்ன கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பாறாங்கல்லாம் தெரியும், பெரிய பாறாங்களில் தூரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடுகு போல் கல் மாதிரி தெரியும், தரையில் நடக்கும்போது மேடு பள்ளம் தெரியும், விமானத்தில் போகும்பொழுது எல்லாம் சரிசமமாக தெரியும். இதுதான் இறைவனுடைய கோட்பாடு. நீ எல்லாம் பக்கத்தில் வச்சு பார்க்குற, அதனால் அது உனக்கு பெரிய துன்பமாக தெரிகிறது, இறைவனை பக்கத்தில் வைத்து பாரு, மீதி எல்லாத்தையும் தூரத்தில் வச்சுக்கோ, உன்னுடைய கஷ்டங்கள் போயிடும்னு சொன்னார். குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் அவருடைய சொற்பொழிவை கேட்டா அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானையே வேண்டுவா, அவருடைய நினைவு நாள் அவரை வேண்டி வணங்கி உங்க ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள்.
ரகசியமாக வைத்துட்டு இருக்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக அமையும், அது நல்ல விஷயமா இருந்தால் சக்ஸஸ். சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம், ஆனால் செயல்பாட்டில் இயங்க மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது நடைபெறதுல சிறு தடங்கல்கள் வரும். தொழில் ரகசியங்களை யாட்டியும் சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சேமிப்புக்குண்டான விஷயங்களை பற்றி சிந்திப்பேல். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் காலை வேளைகளில் சிறு காரியம் மனசங்கடமாகும், மத்தியானம் அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் வளர்ச்சியை பார்த்து பல பேருக்கு பிடிக்காது இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிறவாளுக்கு சொந்த தொழிலும், சொந்த தொழிலில் இருக்கிறவாளுக்கு தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மேல் அதிகாரிகள் மூலமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். யார் உங்களை பற்றி சொல்கிறா, யார் எப்படி, யாருடைய குணாதிசயங்கள்னு வேலை இடத்துல அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது மாறிடும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் சத்காரியங்களாக நடக்கும். யாரேனோ நமக்கு ஒத்து வராத சில விஷயத்தை சொன்னால் அவகிட்ட நட்பு கூடவே கூடாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் செய்யப்படாது. மிதுனராசி என்பர்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. டெய்லரிங் கற்றுன்னு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, அனிமேஷன் கற்றுன்னு இருக்கிறவாளுக்கு படித்ததுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அருகில் இருக்கிறவா கஷ்டப்பட்டானா அவளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். எவ்வளவு நல்லது பண்ணாலும் வீட்டில் என்ன குத்தம் சொல்லின்னு இருக்காளே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் யாருக்காக சொல்கிறா, நமக்காக தானே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேயர்களே, செல்வங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். வராகடன்கள் வந்து தீரும். ரொம்ப நாள் ஏற்பட்ட தடைகள் விலகிடும், நன்மைகள் பெருகும். யாரோ சொல்கிறா, யாரோ கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் செய்திடப்படாது. இந்த தொழில் நமக்கு உகந்ததா உகந்ததில்லையான்னு பார்த்துட்டு பண்ணணும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி ஆலய பிரவேசங்கள் உண்டு. சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. வாய்ப்புகள் தேடினவாளுக்கு வெற்றி உண்டு. விடாமுயற்சி லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு. சிம்மராசி நேரு, சில விஷயங்களில் கோபப்படுறது உண்டு, யதார்த்த கோபம். இன்றைய தினத்தில் கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவ இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தள்ளி போடும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கும். கனவில் கண்டது பலிதமாகும், நல்ல கனவு. சொந்த பந்தங்களுடன் ஒற்றுமைகள் கூடி வரும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஓரிரு நாள் கழித்து சில நல்ல விஷயங்களை பண்ணு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்கள், நிறைவான நாள். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள்லாம்
இந்த காரியத்தை முழுசாக முடிக்காமல் நீங்கள் அடுத்த வேலைக்கு போக மாட்டேன். பரதநாட்டியம் படிச்சுன்னு இருக்கிறவா, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறவா, சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்களில் கோவித்துக் கொள்வேன், சில நேரங்கள் சமாதானமாக இருப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, கன்னிராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி நேயர்களே, சில விஷயங்களில் தைரியமாக பண்ணிவிடுவீர்கள், சில நேரங்களில் யதார்த்த பயம் உண்டு. இந்த யதார்த்த பயம்னு சொல்கிறது ஏதாவது தப்பாயிடுமோ, நம்மளை பாதித்தா பரவாயில்ல மற்றவாளை பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் உங்களுக்குள்ளே நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்கும். நாலு பேர் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என் மனசில் என்ன பண்ணுறதோ அதை தோணும். வண்டி கற்றுக்கணும், வாகனம் கற்றுக்கணும், லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுக்கணும், எனக்கு நிறையா பாஷை தெரியணும், இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தெரிஞ்சுப்பேல். மற்ற ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவ கேட்டு புரிஞ்சுப்பா, சில நேரம் உங்களுக்கு அனுபவப்பட்டு புரிஞ்சு. மற்றவாள்லாம் சொல்லுவா, இவாட்ட கெட்டவன்டா பழகாதேன்னு வா, அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப நன்னவன். அப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் கெட்டது அவன் பண்ணும்போது, ஆஹா உண்மையாகவே இவன் கெட்டவன் தான், சொல்லி புரியலையே, உதவிங்கிற மனப்பான்மை பண்ணி விட்டேன், இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறது. மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, தேவி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் படிப்பு பாதியில் விட்டவா, வீடு கட்டுறதுல பாதியில் விட்டவா, ஒரு தொழில் பண்ணி நஷ்டத்தில் பாதியில் விட்டவா, அந்த மாதிரி பாதி பாதியாக விட்டவாளுக்கு திருப்பியும் தொடங்கி அதை சீர்வன வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இல்லாத உபாதை, உடலில் நோய் இருக்குன்னு யாராவது சொல்லிட்டா அதை பற்றி பயப்படவே வேண்டாம். தக்க விஷயங்கள்லாம் பண்ணிட்டல்னா தைரியமாக ஆரோக்கியமாக இருப்பேன். வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். விருச்சிகராசி என்பர்கள் குழந்தைகள் படிப்பில் வெற்றி உண்டு, பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார். இன்றைய தினத்தில் வியாபார அனுகூல்யமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, இந்த தினத்தில் செலவுகள் உண்டு, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் நிறையா இருக்குது. இப்படி வரவும் செலவும் பாக்கி மாற்றி இருக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானத்தை நோக்கிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். ஒரு புதிய பிஸ்னஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டுருப்பேன், அதுக்கு யார்கிட்ட சொல்லி சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிடும். என்கிட்ட அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு எதிர்காலத்தில் சக்ஸஸாக நடக்கும், கவலையே பட வேண்டாம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிக்குண்டான நீங்கள் நினச்சின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துடும். தனுராசி என்பர்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, சுகமான நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். காரியங்கள்னு சொல்லுவாங்க, விடாது உழைச்சி ஜெயிப்பேன். மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, படிச்சாச்சு வேலை வாய்ப்பு உண்டா, வேலை வாய்ப்பும் சக்சஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் சில விஷயங்களில் தைரியமும் சில விஷயங்களில் மனசு அஜ்ஞானமும் உண்டு. அஜ்ஞானம் இருக்கிற விஷயத்தை பண்ணாதீங்க, தள்ளி போட்டு பண்ணுங்க, நிச்சயம் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். யாராவது கோச்சுண்டு பேசிட்டா கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அவளே சமாதானமாக பேசுவான். இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. ஸ்ரீராமர் வழிபாடு, ராம நாம வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, கும்பராசி நேயர்களே, வெற்றி உண்டு, ஒரு காரியத்தை ஜெயிக்காத எதுவும் பண்ண மாட்டேன்,
நிறையா பேர் நம்ம சுற்றி இருந்தால் இப்போ யாரும் இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள். சில நேரம் சொந்த பந்தங்கள்னால் நம்ம முன்னாடி நன்னா பேசுகிறா பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாளோங்கிற ஒரு எண்ணம் தோணும். ரெண்டு பேர் பேசின்னு இருக்கேன், என்னை பற்றி தான் பேசின்னு இருக்காளோன்ற ஒரு எண்ணம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம கேரக்டரே அது இருக்காது. ஏன் இப்படி இடக்காலத்தில் இப்படி வந்துடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க பேசும்போது அது சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது தான். நல்ல சிந்தனையை நற்சிந்தனையாக பண்ணுறது விசேஷ பலன்களை தரும். மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, அதே சமயம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான, ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு அமோக பலன்கள் வெற்றி உண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நல்லதான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக பேசி அந்த காரியத்தை சாதுரியமாக சாதிக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி வெற்றியை தரும். அப்பப்போ தோன்றதெல்லாம் சட்டு சட்டுன்னு பேசிடுவாள், அது பத்தவாளுக்கு மன சங்கடங்கள் இருக்கும். அது திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் நான் அப்படி பேசிட்டனோ அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். சரி அவாட்ட என்னத்தை போய் கேட்குறது, அப்படியே விடட்டும் அப்படின்னு விட்டுடுவேன். அப்படி கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் பார்த்துக்கோ. பின் நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையாருடைய அனுகூல்யம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, கோவில் காரியங்கள்லாம் எடுத்துக்கொள்வேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் நான்கு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தாந்திரீக பிராயசித்தில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வ சக்தி அடைய, காரிய சித்து பெற, தெய்வ சாநித்தியம் பூர்ணமா இருக்கிறதுக்கு, உங்க சொல்வாக்கு பலிதமாகிறதுக்கு உண்டான அற்புதமான தேவி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கும், அது காடா துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த சிகப்பு துணியில் அழகாக மஞ்சள், இந்த கரைச்ச மஞ்சளை வச்சு முக்கோணம் கீழ் நோக்கின மாதிரி வரையணும். நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கணும், அது மேலே குங்குமம் வச்சுக்கணும். முன்னாடி பிள்ளையார் பெருமானை மஞ்சள்லையே பிடிச்சி வச்சுக்கணும். முதல்ல பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் எடுக்கணும். அருகம்புல் வைத்து விநாயகாயிர மகன்னு சொல்லிட்டு 11 தடவை போட்டு பிள்ளையாருக்கு தூப தீபம் நைவேத்தியம் வெத்தலை பாக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அந்த முக்கோணம் கீழ் நோக்கின மாதிரி வரைஞ்சிருப்பேன், அந்த முக்கோணத்துக்கு மஞ்சள் பொடியும் குங்குமத்தையும் சேர்ந்து கலக்கி அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஓம் தேவ்யை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, உங்கள் குலதெய்வம் அம்பாளாக இருந்தால் அம்பாள், அப்படி இல்லைன்னா தேவியை மனசில் நினச்சிண்டு இந்த குங்குமத்தை போடணும். உங்களுக்கு என்ன வேணும், செல்வத்தை அருளமா லக்ஷ்மியாக காட்சி அளிப்பாள், எதிரிகளை வெல்ல காளியாக காட்சி அளிப்பாள், சக்தியாக காட்சி அளிக்கக்கூடியவள், அந்த தேவியை மனசில் வேண்டிண்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை போடும். கடைசியில் தூபம் தீபம் கற்பூர ஆராய்த்தி வெத்தலை பாக்கு பழம் தனியாக நைவேத்தியம், அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இந்த துணியை மடித்து அழகாக சுவாமிகிட்ட எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த நாள் காலையில் திருப்பி இப்படி இப்படி தொடர்ந்து 108 நாட்கள் அம்பாளுக்கு தேவி பூஜை செய்து வாருங்க. வாக்பலிதம் உண்டாகும், நினச்ச காரியம் சித்தியாகும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான பூஜை தேவி பூஜை. பூஜைக்கு அவ்வளோ விசேஷ பலன்கள். இது தாந்திரீக பிராயச்சித்தம், வெற்றி தரும், உடனே பலன் தரக்கூடிய பிராயஸ்தம் சொல்லி இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஸ்தத்தில் தேவி பூஜைக்குண்டான விசேஷத்தை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் ரகசியங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கும் உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகன. நன்றி.